வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்புலேருந்து தமிழ் பாடம் தான் பார்க்க போறோம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அன்னை மொழியே அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அன்னை மொழியேங்கிற வந்து அந்த பாடத்தை வந்து இது எழுதினவர் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். பாவலேறு பெருஞ்சித்திரனார் பாடநூல் வினாக்கள் பார்க்கலாம். அதில் வந்து என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா இதுதான் விடை வந்து. எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே இன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் வந்து இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள ஐம்பெரும் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதுதான் இதில் எஞ்சிய ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும். திருவினா வந்து தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சுட்டுவன யாவை. என்னென்ன காரணங்கள்னா, அன்னை மொழி அழகான செந்தமிழே, பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, குமரி கண்டத்தில் நிலை பெற்று அரசாட்சி செலுத்திய மண்ணுலக பேரரசே, பாண்டியனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, பாட்டும் தொகையும் ஆனவளே, பதினேன் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, கடல் கொண்ட குமரியில் நிலையாய் நின்று அரசாட்சி செய்த பெருந்தமிழ் அரசே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து தமிழே உன்னை வாழ்த்துகின்றோம். இதுதான் நெடுவினா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியும் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அறிமுக உரை. தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்த்தாயை வந்து வணங்கி மனோமணியம் வந்து சுந்தரனார் பாடலையும் பெருசு ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சுந்தரனார் வந்து நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்திய பெண்ணாக பூமியையும், பாரதத்தை முகமாகவும் பிறை போன்ற நெற்றியாகவும், நெற்றியிலிட்ட புட்டாகவும் தமிழும், தமிழின் மனம் எத்திசனையும் வீசுமாறு உருவகப்படுத்தி பாடியுள்ளார் சுந்தரனார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கையிலெடுக்குங்கிற அந்த பாடல் இது. பெருஞ்சித்திரனார் வந்து குமரிகண்டத்தில் நின்று நிலை பெற்ற மண்ணுலகம் போற்ற வாழ்த்த பேரரசியே, பழமைக்கும் பழமையானவளே, பாண்டியனின் மகளே, திருக்குறளின் புகழே, பாட்டும் தொகையே, கீழ்கணக்கே, சிலம்பே, மேகலையே என்று பெருஞ்சித்திரனார் தமிழை முடித்தாழ வணங்கி வாழ்த்துகிறார். அன்னை மொழியே அழகார்ந்து செந்தமிழிங்கிறது தான் அது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். ஸோ நிறைவுரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருவருமே தமிழின் பெருமையை தம் பாடல்களில் பூட்டி காலந்தோறும் பேசும்படியாக அழகுரை அமைத்து பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கூடுதல் வினாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பு செந்தமிழ் நறுங்கனி பேரரசு செந்தாமரை வந்து பண்ணி பண்பு தொகைகள், இது வந்து பண்பு தொகைகள், பாடி குடித்து அப்படிங்கிறது வினை அச்சங்கள், பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறது முகிழ்த்த முகிழ் பிளஸ் இத்து பிளஸ் இத்த பிளஸ் அ அப்படிங்கிறது வந்து முகிழ் வந்து பகுதியாகவும், இத்து வந்து சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, முகிழ்த்த அப்படிங்கிறது வந்து இத்து வந்து இறந்த கால இடைநிலையாகவும், ஆங்கிறது பெயரச்சு பகுதியாகவும் இந்த பகுப்பத உறுப்பினர்கள் வரும். அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாததே தேர்க அப்படின்னா, இதில் யசோதர காவியம்ங்கிறது தான் இதில் பொருந்தாதது. விடை வந்து யசோதர காவியம். உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? வண்டு. உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டு. அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன். அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தர் ஒருவர் வந்து பாண்டியன். பொருந்தாதவற்றை கண்டறிகின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன வருதுன்னா, பாவிய கொத்து, தென்தமிழ், நூறாசிரியம், பள்ளி பறவைகள். இதில் விடை வந்து பார்த்தீங்கன்னா தென்தமிழ். தென்தமிழுங்கிறது தான் இதனுடைய விடை. இதுலேயும் பொருந்தாத கண்டறியணும். இதில் வந்து தமிழ்ச்சிட்டு என் சுவை என்பது பள்ளி பறவைகள் உலகியல் நூறுங்களை வந்து தமிழ்ச்சிட்டுங்கிறது தான் பொருந்தாதது. பொருத்துக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மான் புகழ். ஆன்சர் வந்து என்ன, இதில் வந்து ஆ வரணும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடையில் வந்து ஆ. அப்போ வந்து மான் புகழுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து திருக்குறள் வரும், மண்ணுங்கிறதுக்கு சிலப்பதிகாரமும், வடிவுங்கிறதுக்கு மணிமேகலையும், பாப்பத்தே அப்படிங்கிறதுக்கு பத்து பாட்டும் வரும். அன்னை மொழியை கவிதை இடம்பெறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. அப்புறம் முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே என்று பாடியர் வந்து பெருஞ்சித்திரனார்.
முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 18. நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 18. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை என்று பார்த்தீங்கன்னா 3 காப்பியங்கள் பெருங்காப்பியங்கள் ஆகும். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் என்றால் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரும் சொல் வந்து முன்னைக்கும் முன்னை. பெருஞ்சித்திரனார் வந்து பாடலில் வந்து பழமைக்கும் பழமை என்னும் பொருள் தரும் சொல் வந்து முன்னைக்கும் முன்னை. பாப்பத்தே என் தொகையே என்ற சரியான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 10 பாட்டு 8 தொகை. பாப்பத்தே என் தொகையேங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு 8 தொகை. பெருஞ்சித்திரனாரின் முந்துற்றும் யாண்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து என்னும் இரு தலைப்பில் உள்ள பாடல்கள் எத்தொகுப்பில் இருந்து எடுத்தால பெற்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கனிச்சாறு. என்னுடைய விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல இதில் பயின்று வரும் அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊமை அணி. செந்தமிழ் வந்து பிரித்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை பிளஸ் தமிழ். செந்தமிழ் செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. செந்தமிழையும் செந்தாமரையும் வந்து இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்பு வந்து பண்புத்தொகை. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூளை இவ்வடியில் காணும் நயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூனை. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமேங்கிறதுல வந்து இப்பாடலில் எதுக என்ன சொற்கள் எடுத்து எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே தென்னன் இன்னரும் மண்ணும் இவை அனைத்துங்கிறது தான் இதில் எல்லாமே இது மண்ணும் இந்த மூணுமே வரும். ஸோ அதனோட விடை வந்து இவை அனைத்தும். அன்னை மொழியை என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்தின் ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாரின் பணியில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? திருக்குறள் மெய் பொருளுரை. திருக்குறள் மெய் பொருளுரை. தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்ப காரணமாயிருந்த இதழ்கள் யாவை? அது வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு. தென்மொழியும் தமிழ்ச்சிட்டும் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் யாவை? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என்சுவை 80, கனிச்சாறு, மகுவு வஞ்சி, பள்ளி பறவைகள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என்சுவை 80, கனிச்சாறு, மகுவு வஞ்சி, பள்ளி பறவைகள். பண்டு தேன் தமிழர் தமிழ்ச்சுவை இவற்றை ஒப்பிட்டு பெருஞ்சித்திரனார் குறிப்பிடும் செய்தி யாதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டு தேன் உள்ளத்தில் கனல் மூல வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுகின்றது. தமிழர் தமிழ் சுவைக்கு வந்து தமிழர் செந்தமிழை சுவைத்து தமிழின் பெருமையை எங்கும் முழங்குகின்றனர். இந்த பாடலில் அமைந்துள்ள விழிச்சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழே நறுங்கனியே பேரரசே தென்னன் மகளே மாண்புகழே என் தொகையே நற்கணக்கே சிலம்பே. 17 மேற்கணக்கு நூல்கள் எவை? 8 தொகையும் 10 பாட்டும். தமிழ் எவற்றின் காரணமாக தமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துவதாக பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்டது தமிழ். நீண்ட நிலைத்த தன்மை உடையது. வேற்று மொழியா தமிழை குறித்து உரைத்த புகழ் மொழிகள் ஆகிய இவையே தமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துவதாக பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். இன்னரும் பாப்பத்தை என் தொகையே நற்கணக்கை இவ்வழியில் சுட்டப்படும் மொத்த நூல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பத்துங்கிறது 10 பாட்டு, அதில் வந்து 10 நூல்களும், என் தொகை என்பது 8 தொகை 8 நூல்களும், நற்கணக்கு என்பது 15 கணக்கு அது 18 நூல்களும், மொத்த நூல்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 36 வரும். அடுத்தது சிறுவினா. பாவலேறு பெருஞ்சித்திரனார் குறிப்பு வரைக வாங்க பார்க்கலாம். பெயர் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். ஊர் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். பெற்றோர் வந்து துரைசாமி குஞ்சம்மாள். ஏற்றிய நூல்கள் வந்து கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம், என்சுவை 80, மகப்புகு மஞ்சி. சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள
பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. காலம் இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10/3/1933 முதல் 11/6/1995 வரை. முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாவலேறு பெருஞ்சித்தனார் கூற காரணம் யாது? செழுமை மிகுந்த தமிழே, என் உயிரே, சொல்லுவதற்கு அரிதான உன்னுடைய பெருமைகளை என் தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும்? பழம்பெருமை தான் தமக்கென தனிச்சிறப்பு இலக்கிய வளம் கொண்ட தமிழே, உன்னுடைய நிலைத்த தன்மையும் வேற்றுமொழி பேசுபவர்கள் உன்னை பற்றி கூறிய புகழறியும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. ஸோ என் தமிழ்மொழி தனித்தமிழே வண்டு சிந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போல நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கடல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10/10 ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் நன்று இத்திறந்த 8 தொகை இச்செயில் இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல்களை பெயர்காரணத்தின் எடுத்துக்காட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. நற்றிணைங்கிறது நல் பிளஸ் திணை, தொகை நூல்களுள் முதல் நூல், நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல். குறுந்தொகைங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல குறுந்தொகை எனவும் அழைக்கப்படும். குறைந்த அடியளவால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆதலால் குறுந்தொகை என அழைக்கப்பட்டது. 500 வந்து 5 திணைகளை பாடும் நூல், குறுகிய பாடலடிகள் கொண்ட நூல். 10/10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் 10/10 பாடியது அப்படிங்கிறது தான் 10/10. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா பரிபாடல். பரிபாடல் அது அகம்புறம் சார்ந்த நூல், தமிழின் முதல் இசைப்பாடல் நூல். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களாலும் பல வகையான அடிகளாலும் பாடப்பட்டுள்ளது. அடுத்தது 6வது வந்து கழித்தொகை, 5 திணையும் 5 வரால் கலிப்பாவில் அமைந்த நூல். கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை, கற்றறிந்தோர் ஏத்தும் களி எனவும் கூறப்படுகிறது. 7வது அகநானூறு, அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. கலிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்திலப்பூவை என 3 பிரிவுகளை கொண்டது. புறநானூறு, புறம் சார்ந்த நூல், 400 பாடல்களை உடையது. தமிழரின் வரலாற்று பெட்டகம் இது, பழந்தமிழரின் வீரம் பண்பாடு நாகரீகம் பழக்க வழக்கம் கொடை ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. அடுத்தது இது வந்து என் தமிழ்நான் நின் பெருமை எடுத்த உரைவிரிக்கும் என்ற பாடலியை கொண்டு வகுப்பறையில் வந்து 5 நிமிடம் உரை வந்து நீங்கள் நிகழ்த்தணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் சொல்லிட்டு, தமிழ் இயலிசை நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. தமிழர் அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். தமிழின் பழமையோ அல்லது அதன் பெருமையோ வேறு எம்மொழியும் நெருங்கவியலாது. தமிழ்மொழி இரவா இலக்கிய இலக்கண வளங்களோடு தனக்கென தனிநோக்கும் போக்கும் கொண்டுள்ளது. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் மார்க்சும் உள்ளர் என்னும் மொழி நூலறிஞர் தமிழ்மொழியை சிறப்பித்துள்ளார். நிறைவாக தமிழின் சிறப்பை நிலைக்க செய்வதும் மேலும் வளர செய்வதும் தமிழர்களாகிய நமது கடமையாகும். இதனை உணர்ந்து தமிழின் சிறிலமையை காக்க என்றும் பாடுபடுவோம்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு வரும்போது நீங்க இதே மாதிரியே நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் 10th உள்ளத எல்லா க்வெஸ்சன்ஸும் ஆன்சர்ஸும் நான் போட போறேன் ஒவ்வொரு லெசன்தும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.